ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூரில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிருத்தோஷ்ன்ற ஷாப் திறந்துருக்கோம். கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட் அண்ட் கிளாஸியாக இருந்தது. இங்கே எக்ஸ்க்ளூசிவாக ஹங்கேரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே போன உடனே நமக்கு சீட் கிடைக்கிறதில்ல, வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இங்கே எப்போவுமே பிஸியாக தாங்க இருக்கும், மினிமம் 10 மினிட்ஸாவது நம்ம வெயிட் பண்ண முடியாததாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஹாட் காட்டேஜ் சீஸ் மெக்சிகன் சிக்கன் குர்தோஷ் வந்துருச்சு. அப்பா அல்டிமேட்டுங்க, வேறு லெவலாக இருந்தது, செம்ம ஸ்பைஸியாக கூட இருந்தது. மேக்ஸிமம் ஸ்பைசி லவருக்கு ஏற்ற ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் இது வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க வேணாம், ஏன்னா அந்தளவுக்கு காரமாக தான் இருக்குது. குர்தோஷ்லேயே வெஜ்ஜு நான்வெஜ்ன்னு சொல்லி உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது ஆல்மண்ட் சிம்னி கேக். வளையல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்பா அல்டிமேட்டுங்க, சூப்பர்பாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு வளையல் டைப்பில் ஒரு கேக்குங்க. ஆக்சுவலி இதை பார்த்துட்டு என் பொண்ணு கையில் எடுத்து போட போயிட்டேன் வளையல் நினச்சி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீஸி ஜெர்க் ஃபோகாஷி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாவ் டேஸ்ட்டு எம்மியாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு, கொஞ்சம் ஸ்பைஸியாக கூட இருக்குது. நம்ம அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெத் பை சாக்லேட்டுன்ற ஒரு ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக் ப்ரௌனி வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி கீழ் ஹாட் அண்ட் கோல்டாக நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேக் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக, மேலே வந்துட்டு ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த ஃபுட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, பட் ரேட்டுக்கேற்ற ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.